பிரைஸ் த லார்ட். சகோதர சகோதரிகள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய நாளுக்கான ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று வந்து என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா, செய்கைகளை என்பது மிகச்சரியான ஆன்சர். ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குரிய கேள்வி என்னன்றதை நாம் பார்க்கலாம். இந்த நாளுக்குரிய கேள்வி பார்த்திங்கன்னா, ஒரு தீர்க்கதரிசியை பற்றி இருக்கிறது கேள்வியை நான் வாசிக்கிறேன். அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய டேஷ் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். நியாயாதிபதிகள் 4 இருக்கிறது. அந்த தீர்க்கதரிசியினுடைய பெயரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த தீர்க்கதரிசியினுடைய பெயரை கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு செய்யுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் உங்களுடைய ஆன்சர்ஸ் அனுப்புகிறீங்க. உங்களுடைய ஆன்சர்ஸ்க்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது பைபிளில் இருக்கிற ஒரு வசனத்தையாவது நாம் எடுத்து வாசிக்க வேண்டும். பைபிளில் இருக்கிற ஒரு சின்ன விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான். இந்த வீடியோஸை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பைபிளில் இருக்கிற விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த வீடியோ பிரயோஜனமுள்ளதாய் இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். சமாதானத்தின் கடவுள் தானே உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு நான் வந்து இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.